Question number six. Find out the good value of goodwill at three years purchase of weighted average profit of last year, last four years. So four years profits are given. So first year 15, 2015, 10,000, then 12,000, then 16,000, 18,000 is given. This is weighted average profit method. So the average profit, simple average profit. நம்ம இதுக்கு முன்னால் சம் ஒர்க் அவுட் பண்ணோம் இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ரெண்டு கம்பெனியோடைய குட்வில்லை கம்பேர் பண்ணலாம் இப்போது த ஃபேர்ம் ஏ பின்னு எடுக்கலாம் ரெண்டு ஃபர்ம் எடுக்கலாம் இந்த ஏ ஃபேம் வந்து ஃபஸ்ட் இயரில் டென் தௌசண்ட் செகண்ட் இயரில் எயிட் தௌசண்ட் தேர்ட் இயரில் சிக்ஸ் தௌசண்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க இதோட ப்ராஃபிட் பாருங்கள் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது டிக்ரீஸிங் ட்ரெண்டு அப்போ ஆக்சுவலி குட்வில் வந்து டிக்ரீஸ் ஆகணும் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது இந்த மூணு இயரோடைய ப்ராஃபிட் ஆட் பண்ணி த்ரீ இயர்ஸால் டிவைட் பண்ணிடுவோம் எயிட் தௌசண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் எயிட் தௌசண்ட் அதேமாதிரி எடுக்கலாம் இந்த ஃபேர்ம் பி வந்து ஃபஸ்ட் இயரில் சிக்ஸ் தௌசண்ட் செகண்ட் இயரில் எயிட் தௌசண்ட் தேர்ட் இயரில் டென் தௌசண்ட் ஏன் பண்ணுறாங்க ஸோ இதோடைய ப்ராஃபிட் ஏர்னிங் வந்து இன்கிரீசிங் ட்ரெண்டில் இருக்குது

ரெண்டு ஃபேமோடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் சேமாக வரும் அப்போது குட்வில் சேமாக இருக்கும் பட் இட்ஸ் ராங் மெத்தட் இந்த மாதிரி ப்ராஃபிட் இன்க்ரீஸிங் ட்ரெண்ட்லேயோ இல்லை டிக்ரீசிங் ட்ரெண்ட்லேயோ இருக்கும் பொழுது சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கால்குலேட் பண்ணால் ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அதே டைமில் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் அதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை அப்ளை பண்ணும் இப்படி அப்ளை பண்ணும்போது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் என்ன அப்ளை பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ரீசன் ட்ரெண்டுக்கு வந்து வெயிட் அதிகமாக கொடுப்போம் ஸோ ப்ரீவியஸ் இயர்க்கும் அதுக்கு முன்னால் இருக்க இயருக்கெல்லாம் வெயிட் வந்து கம்மியாக கொடுப்போம் ரீசன் ட்ரெண்டுக்கு வந்து ரீசண்டாக இருக்கக்கூடிய இயர்க்கு வந்து வெயிட் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த ஏ ஃபேம்முடைய ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோடைய குட்வில் குறையும் பி ஃபேம்மோடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக குட்வில் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஸோ இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் method போடலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் calculate பண்ணணும் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு first இயர் ப்ராஃபிட் வெயிட்ஸ் இட் இஸ் கிவன் in the கொஸ்டின் இட் செல்ஃப் இயர் ப்ராஃபிட் வெயிட் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே எழுதிடணும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு காலம் weighted profit, so 2015, 16, 17, 18, செவன்டீன் எயிட்டீன்ஸ் கிவன் இந்த கொஸ்டின் இட் செல்ஃப் ப்ராஃபிட் டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் தென் வெயிட் இஸ் ஆல்சோ கிவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் இயருக்கு வந்து மோர் வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் இயர்க்கெல்லாம் வெயிட் குறைஞ்சிட்டே போகும் ஸோ அப்போது என்ன பண்ணணுன்னா இந்த ப்ராஃபிட்டையும் வெயிட்டியும் மல்டிபிள் பண்ணி போட்டால் வெயிட்டட் ப்ராஃபிட் ஒன் இன்ட்டு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் டூ இன்ட்டு டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் இன்ட்டு எயிட்டீன் தௌசண்ட் செவன்டி டூ தௌசண்ட் கிடைக்கும் ஸோ தென் அப்புறம் இதோடய டோட்டல் இந்த வெயிட்ஸோடைய டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இஸ் டென் தென் டென் தௌசண்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ளஸ் செவன்டி டூ தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ இப்போ வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் இனி நம்ம குட்வில் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஆவரேஜ் வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் so weighted average profit a kanudikalam so weighted average profit weighted average profit is equal to weighted average profit is equal to total of weighted profits Whole divided by total of weights. Total of weights. So that is equal to the total of weighted profit. Number calculate panirko 1 lakh 54, 54,000 divided by total of weights. Total of weight is 10. So nana in the 1010 zero, zero cancel panirla. So weighted average profit is கிடைக்கும் இப்போ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதை யூஸ் பண்ணி குட் வில் கால்குலேட் பண்ணிடலாம் குட் வில் இஸ் ஈக்வல் டுவரேஜ் ப்ராஃபிட் இன் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கே ஆவரேஜ் பதிலாக வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கணும்

இந்த ஸ்டேஜுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த கெபாசிட்டியை ரீச் பண்ணணும்னா எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஸோ இஸ் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன் டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இஸ் கிவன் இன் தி கொஸ்டின் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க வேல்யூ ஆஃப் குட் வில் அட் த்ரீ இயர்ஸ் பர்ச்சேஸ் த்ரீ இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்தோம்